பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா எதுவுமே தெரியாம ஆனந்தியை காப்பாத்திட்டோம் நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனந்தி, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? ஏங்க கேட்டுட்டே இருக்கேன், இப்படி பதில் சொல்லாம போனா என்னங்க அர்த்தம்? நில்லுங்க, இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். ஏ ஆனந்தி, எப்படி இருக்க, என்ன நடந்துச்சு? ஆனந்தி, உனக்கு ஏதோ அடிக்கடி படலையே, நீ எப்படிமா இருக்க? எனக்கு ஒன்னும் இல்ல, மகேஷ் சார் என்னை காப்பாத்திட்டாரு. மகேஷ் சார் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களாமே, அவர் எப்படி இருக்காரு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லக்கா. அவரை நான் பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன், காலையில போனதுனால தூங்கிட்டு இருந்தாரு, அதே தொந்தரவு பண்ணல. கண்ணு முழிச்சிட்டாருன்னா பிரச்சனை ஒன்னும் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களை கொல்ல வந்தது யாரும் தெரியுமா? ஆனந்தி, அன்புதான் கேக்குறான்ல, பதில் சொல்லுமா? உன்னை கொல்ற அளவுக்கு யாருக்கு உன் மேல இவ்வளவு கோபம்? தெரியலையே, சாரும் மித்ராவும் அந்த கடத்தல் கும்பல் தான் இப்படி பண்ணிருப்பாங்கன்னு பேசிக்கிட்டாங்க. எனக்கும் அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குது. அவங்க இதான் பண்ணிருக்கணும். தில்லை சாரும் சீக்கிரமே அவங்கள புடிச்சிடலாம், நீ கவலைப்படாதன்னு சொன்னாரு. அவனுங்கள ஒருத்தனையாவது புடிச்சிருந்தா மொத்த கும்பலையும் கண்டுபிடிச்சிருக்கலாம். போறாளோ மகேஷ் தம்பிக்கு ஏதாவது ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏய், போய் வேலையை பாருங்க, போங்க, போ போ. என்னடா கருணாகரன் அப்படி பாக்குற? என்னைக்காவது கோவம் தலைக்கேறி இவனை போட்டு பொழக்க போறேன். டேய், அதெல்லாம் விடுறா, வா வேலையை பார்ப்போம். என்னடி அந்த கருணாகரன் திட்டினதுக்கு இப்படி இருக்க? தில்லை சாருக்கு தெரியாதா நீ யாரு, மகேஷ் சார் மேல நீ எவ்வளவு மரியாதை வச்சிருக்கன்னு? அந்த ஆள் சொன்னதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. இல்லக்கா, எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் இம்பிட்டு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என்னைய காப்பாத்து போய் மகேஷ் சாருக்கு இப்படி ஆயி போச்சிருந்தேன், என்னால தாங்கிக்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? விடு ஆனந்தி, அதையே யோசிச்சுட்டு இருக்காத. சரி, சம்பளம் வாங்கினியே, ஊருக்கு அனுப்புனியா? ஏய் ஆனந்தி, ஏன் அழற, மறந்துட்டியா? இல்லக்கா, தொலைச்சிட்டேன். என்ன சொல்ற ஆனந்தி, எங்க தொலைச்ச, எப்படி தொலைச்ச? தெரியலக்கா, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகும்போதே எங்கேயோ விழுந்துருச்சு. எங்க விட்டு பெண்ணு கூட தெரியலக்கா.
வட்டி கட்டுற பணம் தானே அது? ரோட்ல எங்கயாவது விட்டியா? அப்ப ஆஸ்பத்திரியில விட்டியா? இல்லக்கா, அங்கேயே நான் போய் விசாரிச்சுட்டேன், இல்லன்னுட்டாங்க. இந்த பணத்துக்காக கருணாகரன் கிட்ட அம்புட்டு திட்டு அசிங்க அவமானம்னு எல்லா கொடுமையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்ட. இன்னைக்கு அதுக்கு எல்லாமே அர்த்தம் இல்லாம ஆயிடுச்சேக்கா. நான் இன்னும் என் குடும்ப மனத்தை காப்பாத்த முடியல, நினைக்கும் போது சத்தரலாம் போல இருக்குக்கா. Hehehehe